அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு லூசியாஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி ஒரு பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபிங்க கீரை விரும்பாதவங்க கூட நம்ம லைக் பண்ணி சாப்பிடுவாங்க இன்னைக்கு முருங்கைக்கீரை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்ய போறோம் இட்லி தோசை என்ன ஒரே மாதிரியா சாப்பிடாம கொஞ்சம் டிஃபரெண்டான டேஸ்ட்ல இதை நம்ம செய்ய போறோம் வாங்க வீடியோக்கு போகலாம் இது வரைக்கும் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களா இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பின்னால வர பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கிற ஆப்ஷன்ல சூஸ் பண்ணிக்கோங்க அப்பதான் நான் போடுற வீடியோனுடைய நோட்டிபிகேஷன் உங்களுக்கு வரும் வாங்க வீடியோக்கு போகலாம் ஒரு கடாயை ஸ்டவ் மேல வச்சிருக்கேன் அதுல 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிருக்கேன் நீங்க எந்த ஆயில் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் 1/4 டேபிள்ஸ்பூன் ஜீரகத்தை ஆட் பண்ணிக்குவோம் ஜீரகம் நல்லா பொரியற வரைக்கும் வெயிட் பண்ணுவோம் ஜீரகம் பொரிஞ்ச பிறகு ஒரு நல்ல फ्लेவர் கிடைக்கும் இந்த டைத்துல 4 பச்சை மிளகாவை நான் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை இதோட ஆட் பண்ணிக்கிறேன் ஒரு பெரிய வெங்காயத்தை பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கேன் அதையும் இதோட ஆட் பண்ணிக்கலாம் வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டு வருவோம் வெங்காயம் முழுவதும் வதங்கணும் அவசியம் இல்லைங்க ஒரு 50% வதங்கினா போதும் வெங்காயம் வதங்கின பிறகு ஒரு கப் முருங்கைக்கீரையை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் அதையும் இதோட நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது நல்லா வதக்கிக்கிட்டே வருவோம் இதனுடைய பச்சை ஸ்மெல் போற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம் இது நம்ம வதக்கி சேர்க்கிறதுனால நல்லா சாஃப்ட்டா வரும் நம்ம செய்யற பிரேக்ஃபாஸ்ட் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் முருங்கைக்கீரையை ஆட் பண்ணிருக்கோம்னு கண்டுபிடிக்க முடியாது அந்த அளவுக்கு டேஸ்ட்டும் ரொம்ப நல்லா இருக்குங்க நல்லா இது நல்லா வதக்கிக்கிட்டே வருவோம் நல்லா வதங்கி அந்த கீரை நல்லா சுருண்டு வர அந்த டைத்துல 1 கப் வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான அளவு salt நம்ம ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்னைக்கு கல் உப்பு ஆட் பண்றேன் இத நல்லா mix பண்ணிக்கலாம் இந்த தண்ணி நல்லா இந்த மாதிரி கொதிச்சு வர இந்த நேரத்துல நான் இன்னைக்கு 1 கப் ராகி மாவு எடுத்துக்கேன் அத இதோட ஆட் பண்ணிக்குவோம் இது முளைக்கட்டி பதப்படுத்தப்பட்ட ராகி மாவுங்க இது கடையில் வாங்கி கூட நீங்க யூஸ் பண்ணிக்கலாம் இத நல்லா mix பண்ணிக்குவோம் இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிரலாம் 1 கப் வாட்டருக்கு 1 கப் ராகி மாவு கரெக்டா இருக்குங்க இத நல்லா mix பண்ணிக்கிட்டே வாங்க மாவு அந்த வாட்டர் நல்லா mix ஆன பிறகு இது நம்ம கம்ப்ளீட்டா ஆற விடுவோம் இது மாதிரி பாருங்க கரெக்ட்டா 1 கப் வாட்டருக்கு 1 கப் ராகி மாவு கரெக்ட்டா இருக்கும் இந்த அளவு நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க இது நல்லா mix பண்ணிக்கிட்ட பிறகு இத கம்ப்ளீட்டா ஆற விடுவோம் நல்லா ஆறின பிறகு நல்லா கட்டி பட்டிடும் கையிலயும் ஒட்டாது இந்த டைத்துல இது ஆப்ஷனல் தாங்க ஒரு கேரட்ட நான் துருவி ஆட் பண்ணிருக்கேன் இது தேவையில்லனா நீங்க ஸ்கிப் பண்ணிக்கங்க ஒரு கைப்பிடி அளவு கொத்தமல்லி கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம் இது அதிகமா ஆட் பண்றதுனால டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இது நல்லா உருண்டைகளாக உருட்டி நான் இன்னைக்கு சில்வர் ஃபாயில் பேப்பர்ல அடையா தட்டி எடுத்துக்கேன் ஸ்டவ் மேல ஒரு தோசைக்கல்ல ஹீட் பண்ணிருக்கேன் இதுல நம்ம அடையா தட்டி இருக்க இந்த ராகியை ஆட் பண்ணிக்கலாம் நீங்க வாழை இலையில கூட தட்டினாலும் தட்டிக்கலாம் தேவையான அளவு ஆயில் ஆட் பண்ணிக்குவோம் இத மிதமான ஹீட்ல வச்சு நம்ம சுட்டெடுக்கணும் அப்பதான் நல்லா உள்ளார வெந்திருக்கும் நல்ல சாஃப்ட்டாவும் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் இத ரெண்டு சைடும் நல்லா திருப்பி போட்டு எடுத்தோம்னா நமக்கு சூப்பரான சுவையான ராகில பிரேக்ஃபாஸ்ட் நமக்கு ரெடி இது இரும்பு சத்து மிகுந்தது கால்சியம் அதிகமா இருக்குது அதனால இது நம்ம உடலுக்கு நல்லது இத நம்ம டைரக்டாவே இந்த மாதிரி தோசைக்கல்லையும் நம்ம தட்டிக்கலாம் இதெல்லாம் இது மாதிரி நம்ம வீக்லி ஒன்ஸ் இந்த மாதிரி நம்ம ஒரு பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கிறப்ப நம்ம உடலுக்கு நல்ல வலிமை தரக்கூடியது இது மாதிரி தட்ட பிறகு ரெண்டு சைடும் திருப்பி போட்டா நம்மளுக்கு சூப்பரான சுவையான ராகி அடை ரெடி நான் இதுக்கு தேங்காய் சட்னி சைட் டிஷ் யூஸ் பண்ணியிருக்கேன் நாட்டு சக்கரை கூட இதுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க நீங்களும் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்டோட ஷேர் பண்ணுங்க அப்படியே நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க சப்ஸ்கிரைப் பண்றப்ப பின்னால வர பெல் ஐகானை கிளிக் பண்ணி அதுல ஆல்ங்கற ஆப்ஷனை சாய்ஸ் பண்ணுங்க அப்பதான் நான் போடுற வீடியோனுடைய நோட்டிபிகேஷன்